वसुदेव सुधम देव कंसजानूर मद्दन देवकी परमानंद कृष्ण अंडिकुरिये भगवद्गीत मूंवद अत्याय नाम इवतीलोकाले नाम पार्थ अर्जुन इन्हें मूं उलकूमान कड़म नान अड़यादे आना अटल मनि पारे मूलम मिवे सोमल और कुपत कारण नान का तवान वूल मड़ ना मे अड़वन आवे पार्थ स्लोकम भारदा पामर मक्कल आसे वैसे आना अवन आसये नीकर उलगति नन्मये कर्दी पामर मक्कल आसे वैसे आना अवन आसये नीकर उलगति नन्मये कर्दी भारत भरद कुलत्तोंदले कर्मंगलिल पत्रिकोंद अज्ञानिकल एव्विधम कर्मंगले सेहिंदार्गलो अदेपोल पत्रिल्लाद तत्व ज्ञानिकल उलगिर्क्कु वळिकाट्टुदले चेय्य विरुम्बि अव्विधमे कर्मंगले सेय्य वेंडुम इरंडु वगैयान मनिदर्गले इप्प नम्मळु कामिक्कार भगवान ओन्रु वेलैले सेय्यक्कूडिय तोळिलिले पलनै कर्दि ना वेले कुरें कना ना वे अबिफिट आना ना वे अब अभीकूर अतारण मनि तुम्हान लाभम अनेबलो अलग लाभमो निरंदर वनकोपाले अोमे सबदी उड़चाल इवर इन इप्ली उड़कन अभी केवी अड़पुर मनिधान सोम इंक्रीमेंट लाभम
அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க இதை தருவோம், இன்சென்டிவ் தருவோம், இன்கிரிமெண்ட் தருவோம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதன் என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் கூடுதலா அதுல அக்கறை எடுக்க. கவர்மெண்ட் செக்டார் மாதிரி நீ வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்காட்டாலும் சரி, உனக்கு ஒரு டேட், அந்த டேட்ல உனக்கு என்னதான் தரப்போறோம், நாங்க இன்கிரிமெண்ட் தரப்போறோம், என்னால வாங்கிக்கிறோம். நான் சாதாரணமா இப்ப கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பல கம்பெனிஸ்லாம் அது ரொம்ப நாளாயிடுச்சு. கவர்மெண்ட் சைட்ல இன்னைக்கு வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்லயே பணம் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சோ, அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சம்பளம் வாங்குறங்கிற உணர்வே இல்லாம போச்சு அவங்களுக்கு வந்து. நம்ம அதாவது சம்பளத்தை ஒருத்தட்ட இருந்து பெறுகிற பொழுது அந்த ஒரு ஒரு இப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் மாதம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு கவரில் போட்டு அந்த சம்பளத்தை தருவாங்க. அப்படின்னா அதை வாங்குற பொழுது அப்போ இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, இப்போ நம்ம அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிட்டே இருக்கு பணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இப்போ சம்பளம் போடுறாங்களா போடலையா அதுவே நம்மளுக்கு தெரியல, நம்ம செலவழிச்சுக்கிட்டே இருக்கோம் அது வேற. ஆனால் நாம் இதற்கான ஊதியத்தை பெறுகிறோம் என்கின்ற சிந்தனையே கொஞ்ச நாள் என்ன ஆயிருது, வழுங்கி போயிடுது, மறந்து போயிடுது. அப்ப அவங்களுக்கு வேலை பொதுவாகவே உலகத்தை பாக்குறோம், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் அப்படி சொல்றான், அப்படி அசகாய சூழல் மாதிரி பேசுவான், இந்த வேலை நீங்கள் எங்களுக்கு தந்தால் நான் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன், உங்களுக்கு அப்படி எல்லாம் சிறப்பாக பணியாற்றுவேன், இந்த நிறுவனத்தை தலைகளாக தூக்கி நிறுத்துவேன் எல்லாம் சொல்லிடுவான். காம்படிட்டர் ஒரு 20-30 பேர் வந்துட்டு அவனுக்கு செலெக்ஷன் ஆகணும்னாலே அவன் அப்படியே அவனுடைய எல்லா இதையும் அப்படியே என்தூசியாசம் அப்படியே காமிச்சு பண்ண எப்படியே வெளி காமிச்சு யார் இதை பண்ற இதை பண்ணிருக்கேன் நான் அக்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா. ஒன்ஸ் செலக்ட் ஆகி உள்ள வந்துட்டவன்னா வந்த பிறகு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுறான், அவன் மறுபடியும் இவங்க மாதிரி சகக்கடை ஆகிடுறான், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்படின்னா, ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கிற இந்த ஒரு ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவன் பாக்குறதே கிடையாது. வேலை கிடைச்சு ஏற்கனவே சோம்பேறியா இருக்கிறான்ல இவனை மட்டும்தான் அவன் பார்த்துட்டு. அப்ப என்ன ஆகுறது என்றால், ஒரு கடமையை ஒரு கர்மா அவர் சாமி சொல்ற, ஒரு கடமையை அவனுக்கு அளிக்கப்படுகிற ஊதியத்தை கொடுக்கிற பொழுதே அவன் அந்த கடமையை செய்ததிலே ஒரு சோம்பேறித்தனத்திலே ஆழ்ந்து விடுகிறான். அப்ப என்ன பண்றோம்னா பகவான் சொல்றாரு, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் ஒதுக்கிட்டு கூட அப்படி இருக்கான், அதுல கோடிக்கணக்கான பேர்ல அதுல ஒரு பெரிய பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கான். என்ன சார் இருக்கான் சார், என்னத்தையும் சார், ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது சார், நகர்த்திட்டு போய்கிட்டே இருக்கோம் சார், நமக்கு என்ன சார் அப்படிங்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட வேலை என்ன ஆயிருது, அப்படியே மிகப்பெரிய அளவிலே தேங்குதல் ஆயிருக்கு. இல்லைன்னா அவன் மாறி போற பொழுது கையெழுத்து வாங்குறதுக்கு எவ்வளவு ஃபைல் வச்சிருக்கான், மாறி போறதுக்குள்ள எல்லாத்தையும் எது நீட்ல எதுலாம் சைன் பண்ணணும் அது கூட பலன் கருதி செய்யக்கூடிய பணியிலேயும் கூட மனிதனுக்கு ஒரு தொய்வு நிலை வந்துருது. கிடைக்குது எனக்கு சம்பளம், கிடைக்குது எனக்கு லாபம், கிடைக்குது எனக்கு கூலி, கிடைக்குது அப்ப நான் என்ன பண்ண போகிறேன், இதை பெற்றுக்கொண்டதற்கான அளவு என்னாலே அந்த பணியை செய்து முடிக்க முடிந்திருக்கிறதா, ஒர்க் இன் ப்ராசஸ் அப்படின்னு காமிக்கிறது. ஒரு கூலி வேலை இன்னைக்கு எத்தனை கட்டு செங்கல் வச்சு கட்டியிருக்கான் அப்படின்னு நாம அவனை பார்க்கிறோம், இன்னைக்கு வயல் உழுதுருக்கான் எத்தனை செய் உழுதுருக்கான் அப்படின்னு கேட்கிறோம், இன்னைக்கு மரத்தை கருவக்காடு வெட்டியிருக்கான் எவ்வளவு வெட்டியிருக்கான்னு நாம பாக்குறோம். இதெல்லாம் நம் கண்ணுக்கு முன்னாலே காலையில அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சாயந்தரம் போறதுக்குள்ள இவன் செய்திருக்கிற பணி என்ன ஆகுறது கண்ணுக்கு முன்னால இதுல ஒரு பலனா தெரியுது. ஆனால் மாதந்தோறும் ஊதியம் பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுடைய வேலை என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா அவனை வந்து நாம அதை உடனடியாக மெஷர் பண்ண முடியாது. அதனால்தான் இந்த டெக்னிக்கலா கண்டுபிடிச்சு ஐடி ஃபீல்ட்ல என்ன பண்ணிட்டான், உனக்கு நான் குறிப்பிட்ட நேரம் தர்றேன் அதுக்குள்ள இதை முடிச்சு கொடுத்துறேன் எனக்கு அவ்வளவுதான். அந்த சிஸ்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைம் எடுத்துக்கிட்டு 8 மணி நேரம் உள்ள, 6 மணி நேரம் உள்ள, 5 மணி நேரம் உள்ள, 11 மணி நேரம் உள்ள, இல்ல தூங்காம கூட இரு, எனக்கு இத்தனாந்தேதியும் இத்தனாந்தேதி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கையில். அந்த அந்த உந்துதலுக்கு யார் எப்படி தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நாம பின்புலத்தை ஆராய்ஞ்சோம் சொன்னா, இந்த மாதிரி சகட மாதிரி இவன் வந்து வேலை பார்க்காம
இப்படி ஏமாத்த அப்பதான் அவன் பார்த்தான். அப்போ அவன் 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 ஒரு டெக்னிக் மோலாளி ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறான், இவன் எப்படி நாம வேலை வாங்குறது அப்படின்னா, இவனுக்கு உங்களோட நேரத்தை கொடு, இந்த வேலையை கொடுங்க, முடிச்சு கொடுத்துருக்க அப்புறம் போப்பான் அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன ஆகுறது? கவர்மெண்ட்ல வச்சிருக்கான் ஒருத்தன்ட்டு ஒரு ஃபைல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் தான் இருக்கணும். ஒரு டேபிள்ல ஒரு ஃபைலுக்கு மேக்சிமம் டைம் 1 வீக் தான். ரொம்ப முக்கியமான ஃபைலாக இருந்தால் 14 நாள் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அவனுக்கு பிஆர் போட்டிருக்கான், இவன் பதியணும், வந்த தேதியை பதியணும், இவன்ட்டேந்து அடுத்த டேபிளுக்கு போற தேதியை பதியணும், அந்த ப்ராசஸ்க்கு என்ன நோட் ஆர்டர் எழுதி வைக்கணும், எல்லாம் இருக்கு. ஏற்றளவுல இருக்கு, நடைமுறைப்படுத்த முடியும். பகவான் என்ன சொல்றாரு, இப்படி மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் பலன் கருதி, தங்களுக்கான லாபம் கருதி, தங்களுக்கு தேவையான விஷயங்களை கருதி இவர்கள் செயலாற்றி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை நாம் என்ன பண்ண முடியாது, இவங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க. மனித குலத்தினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் இவர்கள் தான் ஒரு 90% பேர் இருக்கிறார்கள். இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. படிக்கிறான், வேலைக்கு சேர்றான், வேலையிலேயே ஓட்டிக்கிட்டே இருக்கான், வேலை ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஓட்டுறான், ஓட்டி முடிச்ச உடனே ரிட்டையர் ஆகிறான், அவ்வளவுதான். அடுத்து எவனோ புதிய ரத்தத்தை பாய்ச்ச போறான் அப்படின்னு சொல்லி வந்தானா, அந்த ரத்தம் பாய்ஞ்சு அவனு கொஞ்ச நாள்ல அவனு இந்த பழைய ரத்தத்துக்குள்ள கலந்துறான். இப்படி போய்கிட்டே இருக்கு. யாரோ சில பேர் தான் வேலை பார்க்கிறார்கள். ஒரு அலுவலகம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 50 பேர் இருந்தா அதுல கீயா ஒரு 4 பேர் தான் வேலை பார்ப்பான், 5 பேர் தான் வேலை பார்ப்பான். அப்ப நான் மத்த 45 பேரும் இந்த மாதிரி இந்த சக்கரத்துக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க வந்து புதுசா சிந்திக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒரு 4 பேர் கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபைல் அப்புறம் அடுத்து எப்படி மூவ் பண்றதுன்னே தெரியல சார், அதனால என் டேபிள்லயே கிடக்கு அப்படிமா, ஏன் இதை இப்படி யோசிக்க கூடாதா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கும். இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நீ சொல்லாத, இதை ஏன் இப்படி மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை போய் நாம பூஸ்ட் பண்றதுக்கோ அல்லது அவனுக்கு அந்த ஐடியா கொடுக்கறதுக்கோ ஒரு நாள் தேவையாக இருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அவனால என்ன பண்ண முடியல, அவனுடைய அறிவு லெவலுக்கு அவனால யோசிக்கவே முடியல. இதுக்கு பிறகு என்ன செய்வது, இதை எப்படி நாம வேற பாதையில யோசிக்கிறது, அல்லது வேற வழியில இந்த வேலை எப்படி சீக்கிரமா செய்து முடிக்கிறது? அதே ஒரு கணக்கு போட்டாலே இந்த கணக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றாரு. டைரக்டா போட்டா இந்தெல்லாம் ஸ்டெப் போட்டு போடணும், இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு போட ரொம்ப நேரம் ஆகும்னா டக்குன்னு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அப்படி போய் 2வது ஸ்டெப்லயும் நீ உனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அறிவாளிகள், அறிவு உள்ளவர்கள், அந்த செயலிலே ஆர்வம் உள்ளவர்கள், அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த வேலையை அனாயாசமாக முடித்துவிடும். சார் எனக்கு ஏன் சார் அப்படி தோணவே இல்லை அப்படின்னு கேட்கிறான். கடைசியில அவன் வந்து கேட்கிறான், சார் நானும் 10 நாளா அந்த ஃபைல் வச்சிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஐடியா ஃபார்ம் ஆகவே இல்லை சார். ஃபார்ம் ஆகாதுல்ல, ஏன் ஃபார்ம் ஆகாதுன்னா உங்கள்கிட்ட தாகம் இல்லை, உங்கள்கிட்ட வந்து விவேகம் இல்லை, உங்கள்கிட்ட செய்து முடிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதல் இல்லை, அதனால என்ன பண்ற உன்கிட்ட அது ஸ்டாக்னண்டா அப்படியே தேங்கி போயிருக்கிறது. இப்ப கர்மத்தில் பலன் வைத்து இந்த உலகத்திலே பணியை செய்பவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவை, அதான் அந்த கர்மத்தினுடைய பலன் இருக்கிறது. இதுக்கு எனக்கு இது கிடைக்குது, அதனால நான் இதை செய்கிறேன். கிடைக்கலன்னா திரும்பி கூட போகணும். சம்பளமே வாங்கிக்கிட்டே இருக்கான், இப்ப சம்பளம் வாங்குறதே அவனுக்கு மறந்து போயிருது. ஆகினால்தான் என்னத்துக்குள்ள வந்துட்டான், லஞ்சத்துக்குள்ள வந்துட்டான். சார் இந்த ஃபைல என்ன சார் கிடைக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த ஃபைல கிடைக்கிறதுக்காக தானே அவனுக்கு சம்பளமே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவனால என்ன பண்ண முடியல. அது அது வங்கி வரைக்கும் வந்துருச்சு, வழக்கு கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு, எல்லா இடத்துக்கும் அந்த மோசமான சூழல் வந்துருச்சு. இதுல என்ன சார், அது அது அந்த ஃபீஸ் இருக்கு சார், அது தனி, அந்த ஃபீஸ் கொடுக்குறோம், அது தனியாக இருக்கட்டும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கேஸில் நாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா, அவரை அந்த அங்கே தர்மம் எப்படி இருக்கும், அங்கே நீதி எப்படி இருக்கும், அங்கே எப்படி அவனால் வந்து அந்த சரியான இடத்த போய் சேர்ந்து கொள்ள முடியும். அவனுக்கு அந்த அந்த லஞ்சத்தை பெறுதல் பல முறை பல மேடைகளில் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். லஞ்சம் வாங்கியவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக ஆனதே கிடையாது. லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமை அதிகமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட நல்ல விதமாக நீங்க அந்த பணியில இருக்கிற பொழுதே எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த சீட்டில் இருந்து நல்லது செய்யுங்க. காலையில வர்றான், சாமியை கும்பிட்டுறான், கோயிலுக்கு போறான், சாமியை கும்பிடுறான், எல்லாம் பண்றான். ஆனா கடைசியில அந்த இடத்துக்கு வர்ற பொழுது யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தட்ட அந்த பணத்தை கொடுத்தாதான் நான் அந்த பணியை செய்வேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப கொடுக்க முடியாதவர்களுக்கு என்ன பண்ண முடியும்,
கொடுக்க முடியாது. அவனோட கையில் அப்படியே கிடக்கும். ஏன் அதுல ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு அதை அப்படியே தூக்கி வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுதான் வாழ்க்கையினுடைய சாதாரணமா? நான் நேற்றுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த அறநிலையத்துறையில் உள்ள கோயில்கள் முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழுக்க வியாபார ஸ்தலமா மாத்திருக்கு. கோவில் பூரா எந்த கோயில் போனாலும் மதுரை மீனாட்சி கோயில் போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, திருவண்ணாமலை போங்க, எந்த கோயில் போனாலும் போங்க, இந்த அறநிலையத்துறையில மாட்டிக்கிட்ட அந்த கோயிலுக்கு நம்மளால கருவறையை சுற்றி வரவே முடியல. கர்ப்ப கிரகத்தை ஒரு சுத்தி சுத்தி வரணும் நாம தெரியப்பட்டா நம்மளால சுத்தவே முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணான், பேரிகார்டை போட்டு இப்படி அடைச்சிட்டான். உனி இப்படி ஒண்ணு இப்படி ஒரு பாதை வச்சிருக்கான், இப்படி ஒரு பாதை வச்சிருக்கான், இப்படி ஒரு பாதை வச்சிருக்கான். நான் கேட்டேன், இப்ப காசு இல்லாத சாமியை கும்பிட முடியாதா அப்படின்னா, கும்பிட முடியாது, பணமே இல்லை. பொது தரிசனம் இலவச தரிசனம் போட்டுக்கான், அதுக்கு ஒரு இடத்துல கட்டையை போட்டுறான். டேய் இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் ஸ்பெஷல் கியூர் போனாதான் முடியும், இல்ல இப்ப பூஜை நடக்குது, இப்ப தீபம் நடக்குது, தீபம் ஒண்ணு சொல்றான். இப்ப இவன் தான் என்ன பண்றான்னா, அங்க ஏற்ற தாழ்வு இருக்கு, இங்க ஏற்ற தாழ்வு இருக்கு, அங்க இது பண்றாங்க, இங்க சாமியை மறைக்கிறாங்கிறான். அப்ப இவன் இவனுடைய எந்த கோயில் போனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மீனாட்சி உங்களுக்கு போறோம், கர்ப்ப கிரகத்தை நம்மளால சுத்தி வர, மீனாட்சி ஒரு சுத்தி சுத்த முடியுமானா? முடியாது. நம்ம இப்படியே போய் இப்படி சுத்தி திருப்பி சாமி சன்னதி தான் போக முடியும். திரும்பி அந்த 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 சுற்றை நாமளால பூர்த்தி பண்ணவே முடியாது. ஒரு சுற்று சொத்து நம்மளால கர்ப்ப கிரகத்தால் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, அந்த கர்ப்ப கிரகத்தை நம்மளால ஒரு சுத்து சுத்தவே முடியாது. அதுக்கு இப்படி கட்டையை போட்டு, இப்படி கட்டையை போட்டு, இப்படி கொடுத்து வச்சு, இந்த பக்கம் போனா 100 ரூபாய், இந்த பக்கம் போனா 500 ரூபாய், இந்த பக்கம் போனா 1000 ரூபாய், இவனே விலை பேசிடுறான் கடவுள். இதற்குனா கர்மத்தை செய்பவர்கள் கர்மத்திலே பலன் கருதி, இது எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு, இதனால இவ்வளவு கிடைக்குது, இதனால இவ்வளவு கிடைக்குது. இப்ப நம்மளும் சாமி கும்பிட போறது எப்படியோ ஒரு 500 ரூபாய் கட்டினா, யார்ட்டையாவது ஒருத்தங்க கொடுத்தா அவனை கொண்டு நேர சன்னதி கொண்டாடி விட்டுற அப்படின்னா நாம கொடுக்க தயாரா இருக்கிறோம். நம்மளால நின்று பொறுமையா சாமி கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. நேற்று கோயில்ல திரையை போட்டு வச்சிருக்காங்க, நாங்க நிக்கிறோம், ஒரு 20 பேர் வந்து நிக்கிறாங்க, பூஜை நடக்குது, கொஞ்சம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நிமிஷங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வந்து நின்னங்க 20, 30 கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட 5 அல்லது 6 மணித்துளிகள் தாண்டி ஒரு 2 பேர் இப்படியே போனான். இப்ப திரை எடுக்க மாட்டாங்கடா, இப்ப திரை எடுக்க மாட்டேன். இப்ப திரை எடுக்கும் போது பார்த்தா வெறும் 4 பேர் தான் அங்க இருக்கிறான். ஏன்னா அந்த 40 பேர்ல 36 பேருக்கு அங்க என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. நாம எதற்கு வந்திருக்கிறோம், சாமி கும்பிடதான் வந்திருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நாம 10 நிமிஷம் செலவழிச்சாதான் என்ன, அவனா அந்த பொறுமை இல்லை. பகவான் சொல்றாரு, கர்மத்திலே கர்ம யோகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே பலன் கருதி பணியை செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது அது ஒரு பெரிய தொகை போய்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒடிக்கணக்கான பேர். இன்னும் கூட நான் யோசிச்சு பார்த்தேன், பெரிய அளவுல அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறேன், நான் அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், சாதிச்சேன் அப்படின்னு சொல்றவர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மிகப்பெரிய பிரபஞ்ச ஓட்டத்துல அது எப்படி நாம யோசிச்சு பாக்குறோம்னா, ஒரு எறும்பினுடைய காலடி இருக்கு பாருங்களேன், ஒரு எறும்பு எவ்வளவு தூரம் காலடி வைக்கும், அவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையே, அவ்வளவுதான். ஒரு இந்த பிரபஞ்ச ஓட்டத்தையே ஃபுல்லா எடுத்து பார்த்து கோடிக்கணக்கான வருஷம் இந்த பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கே, இந்த ஓடிக்கொண்டே இருக்கிற பிரபஞ்ச ஓட்டத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், பராஜராஜ சோழன் மாதிரி எடுத்துக்கோமே, அப்படி அந்த மாதிரி மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையே நாம எடுத்துக்கிட்டா கூட அதுவே ஒரு எறும்பினுடைய ஒரு காலடி மாதிரி, எறும்பு எவ்வளவு சொன்னா அந்த எறும்போட காலை எவ்வளவு சொன்னா அது எவ்வளவு தூரம் கடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் பத்தி நம்மளால என்னவே பண்ண முடியல, சிந்திக்கவே முடியல. தனக்கு ஒரு கடமை, அந்த கடமைக்கு ஒரு ஊதியம், அந்த ஊதியத்திற்காக இந்த பணி, இப்படிதான் இந்த வேலை பார்க்கக்கூடிய திறன் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் பகவான் சொல்றாரு, இது ஒரு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அது என்னன்னா அவர்கள் தான் ஞானிகள், அவர்கள் கடமையை செய்ய வேண்டும். பகவான் சொன்னார்ல, எனக்கு ஒரு வேலையும் இல்லை ஆனாலும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனா, அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா ஞானிகள் தோன்றுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா,
அவர்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் தேவையில்லை, எந்த அவசியமும் தேவையில்லை, எந்த வருமானமும் தேவையில்லை. அவங்க ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஓயாமல் கடமை செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இயங்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த கடமையிலேயே பலனை எதிர்பார்த்து ருசியோடு இருக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்துல ஒரு சிறிய பகுதியாவது தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அவங்களுக்கு ப்ரீச் பண்ணா, அவங்களுக்கு சொன்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னா, சார் தயவு செஞ்சு நீங்க இந்த கூட்டத்துல சொல்லுங்க சார், ஒரு கூட்டம் நடக்குது ரெகுலரா, அந்த கூட்டத்துல சார் இவங்களா இப்படி பண்றாங்க சார் இப்படி பண்ணாங்க, தயவு செஞ்சு நீ கூட்டத்துல அப்படி இலைமறை காய்மறையா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற வழக்கமான கூட்டம். நான் சொன்னேன், எனக்கு எதுவோண்டு ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஞானத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, யாரையும் திருத்த முடியாது, யாரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம ப்ரீச் பண்ணி நம்ம உபதேசம் பண்ணி நீங்க இப்படி மாறுங்க அப்படின்னு நம்ம யாரையாவது திருத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கான். வாட்ஸ்அப்ல ஒரு இது அந்த மாதிரி ஒரு படம், ஒரு சிரிப்பான படம், புரட்டை விடுபவனுக்கு எப்படி தன் புரட்டை தெரியாமல் இருக்கிறதோ அதே போல தவறு செய்பவனுக்கு தன்னுடைய தவறு தெரிவதில்லை. நாம புரட்டை விடுறோம், நம்மளை புரட்டை விடுறோம்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும், அதுவும் படுத்திருக்கவங்களுக்கு தான். என்னையாவோட போட்டு புதுசா எங்கேயா போயிட்டாருன்னா எந்திரிச்சு பார்த்தாடி தள்ளி போய் படுத்துறோம், குடும்பத்தில் இருக்கவும் சரி தேவத்ராஜ் சாகிச்சுட்டு படுத்து கிடக்கு. புரட்டை விடுபவனுக்கு எப்படி தன்னுடைய குரட்டை ஒலி தெரியாமல் இருக்கிறதோ அதே போல தவறு செய்கிற மனிதனுக்கு தன்னோட தான் தவறு செய்கிறேன் என்பது தெரியாமலேயே இருக்கிறது. அந்த மாதிரி தான் என்ன நடக்குது, தான் என்ன செய்கிறோம், தாம் என்ன கடமையை செய்கிறோம் என்பதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் உழந்து கொண்டே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களிடத்துல கொஞ்சமாவது வேலை பார்த்தா சரிப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணும். எதை நீ எதிர்பார்க்காத, எதை நீ எதிர்பார்க்காமல் இந்த வேலையை பார் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி சாத்தியக்கூறு, எப்படி சார் எதிர்பார்க்காம வேலை பார்க்க முடியும், இதை செஞ்சா இதுக்கு இது பலன் வேணும் சார், இதை செஞ்சா என்னுடைய டயத்தை நிறைய பண்ண, என்னுடைய நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்றேன், என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற பொழுது நான் அதுல எப்படி லாபம் எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவேன். ஆனாலும் பகவான் சொல்றாரு, அவங்கள்ட்ட நீ என்ன சொல்லணும், நான் ப்ரீச் பண்ணாத, உபதேசம் பண்ணாத, யாரை உபதேசத்தினால என்னவே பண்ண முடியாது, மாத்தவே முடியாது, என்னதான் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவன் ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். நான் சொல்றான், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்பா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றான். சொன்ன உடனே அது நம்ம ஒரு பிள்ளைகளாவே இருக்கிறவன், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறான், அந்த காலத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும்னு படிச்சுட்டு இவர் காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, இவர் காலத்துல எந்த விதமான இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால இவர் 7 மணி தூங்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு இருந்தாரு, நமக்கு இல்லப்பா தெரியறாது 11 ஆகுதா 12 ஆகுதான்னு அப்படி யோசிச்சுக்கலாம். அப்ப அதை சொன்னால் அதை கேட்டுக்கொள்வார்களா, அல்லது கேட்டுக்கொள்ள முடியுமா, அல்லது கேட்டுக்கொள்ளுகிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் அவர் கேட்கணும். அப்ப என்ன பண்ணணும், பகவான் சொல்றாரு, இவர்களுக்கு உபதேசம் செய்யாதீர்கள், இவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், இவங்களுக்கு எப்படி வாழ்வது என்பதை வாழ்ந்து காட்டுங்கள். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் போன வாரம் இனிப்பை சாப்பிடாத என்று சொல்லுவதற்கு முன்னாலே அவர் இனிப்பை சாப்பிடாம இருப்பார் அப்படின்னாதான் அவர் சொல்வதற்கு தகுதி உடையவர். பகவான் 2வது மனிதர்களை அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் சொல்வதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம ஏதாவது உபதேசம் பண்ணணுமா அப்படின்னா, நாம ஒரு பெரிய ஞானியை பின்பற்றோம், ஒரு பெரிய தலைவரை பின்பற்றோம்னா அந்த தலைவரை எப்படி ட்ரெஸ் போடுறாரோ அப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோம், அவர் எப்படி தலை செய்கிறாரோ அப்படி தலை செய்விக்கிறோம், எப்படி அவர் நடக்கிறாரோ அப்படி நடக்கிறோம், எப்படி அவருடைய அன்றாட நடவடிக்கைகளோ அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா அவருடைய சாயல் புறத்திலே இருக்கிறத மட்டும் நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணிடுறோம்.
ஷீரடி சாய்பாபாவுக்கு நான் ரொம்ப சீடனா இருக்கிறேன், பல பேர் இந்த டவல் எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு இப்படியே பாக்குறோம். அந்த சாய்நாதத்தில் உள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய அருமையான அற்புதமான குணங்கள்ல ஒரு ஒரு சின்ன குணமாவது நம்மள்ட்ட இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா புறத்திலே நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் நாம. அது ரொம்ப ஈஸி. புறத்துல அவர் மூலையை அவர் மாதிரி இப்போ மாற்றிக்க நம்மள ஒரு ட்ரெஸ் கோடுல பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ள அகத்துக்குள்ள அவர் 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 லெவல்ல நம்மளால ரீச் பண்ண முடியுமா, அல்லது அவர் பாதத்துக்கிட்ட கூட போக முடியுமா? முடியாது. ஆனால்தான் பகவான் சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணாதீர்கள், நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். பலன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கர்மங்களை செய்யக்கூடிய பெருங்கூட்டத்திற்கு நடுவிலே பலன் எதிர்பாராமல் கர்மத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்து காட்டுங்கள். தேவையில்லை, எதுவும் வேண்டாம், நீங்க வாட்டு இதை செஞ்சுங்க, இதை எடுத்துக்கோங்க. இன்னும் சந்தேகப்படுவான், என்னையா உண்மை வேண்டாமா, உனக்கு வேண்டாமா, எப்படியா கஞ்சி குடிப்ப, எப்படியா வாழ்க்கை நடத்துவ, எப்படியா உனக்கு எந்த தேவை இருக்கா? அப்படி நான் தேவையே இல்லை அப்படின்னா நான் என்னை எதிர எதிர்பார்க்க போறேன், எனக்கு எந்த அவசியம் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு யாரும் ஒன்று கொடுக்குற சாப்பாடு போதும், அதுல உப்பு இருக்கா, பருப்பு இருக்கா, புளி இருக்கா, காரம் இருக்கா இல்லையா, இது எதுவுமே நான் டேஸ்ட பத்தி கவலைப்படுறது இல்லை, எப்படியோ கொடுக்குறாங்க அந்த நேரத்துக்கு வயிற்ற ஒப்பிக்கிறேன், பசி போயிருக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தேவை எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிதான் 63 ஆயன்மார்கள் வாழ்க்கை பார்க்கிறோம், ஆழ்வார்கள் வாழ்க்கை பார்க்கிறோம். அவங்க எதையுமே எதிர்பார்க்கல, எது இவங்க இதை செய்வாங்க, இவங்க திருப்பி செய்வாங்க, இவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க, எதுவும் இல்லை. துணி துவைக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர்முத்தர், துணி துவைக்கிறவர் வண்ணார். அவர் ஒரு கொள்கையை எடுத்துட்டார், என்ன கொள்கைன்னா யாராவது ஒரு சிவனடியாரை தேடி அவருக்கு முதல்ல துணியை துவைச்சு கொடுத்துருக்கான், அப்புறம் மற்றவர்களுக்குள்ள துணியை துவைப்பது. அப்படி ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்துக்கிறாரு அவர். அவர் பெரிய டாஸ்க் எல்லாம் எடுக்கல, ஒரு சிம்பிள் ஒரு சிவனடியாரை தேடி அவருக்கு உள்ள ட்ரெஸ்ஸ வாங்கி அன்னைக்கு துவைச்சு அவர் காய போட்டு அவர் கொடுத்துருவாரு. ஆனா அந்த அந்த டாஸ்க்ல அந்த குறிக்கோள்ல சிறிது கூட காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. இன்னைக்கு சிவனடியாரே காணும், என்ன பண்றது, சரி இன்னைக்கு உள்ளவர்கள் துவச்சுக்கிடுவோம், அப்புறம் நாளைக்கு சிவனடியார் தேடி போய்க்குவோம் அப்படின்னா என்ன ஆயிருதுன்னா, ஒரு நாலு நாள் சிவனடியார் வரலைனாலும் இவங்களுக்கு அஞ்சாவது நாள் அந்த அந்த சிஸ்டமே இவருக்கு போயிடும். சிவனடியார் வந்தாலே துவச்சுக்கலாம் ஐயா, இதை பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்னா நாலு நாள், அஞ்சு நாள், ஒரு வாரம், பத்து நாள், அப்புறம் அந்த சிஸ்டமே மாறி போயிடும். அப்புறம் மறுபடியும் உலகத்துக்குள்ள வந்துடும். ஆனா அவர்கள் உறுதிப்பாட்டோடு என்ன நடந்தால் ராத்திரி சாயந்தரம் 5 மணி ஆனாலும் சரி ஒரு சிவனடியாருக்காக காத்திருப்பது. அப்ப அந்த பணியை அவர்கள் செய்கிற பொழுது அவர்கள் அத்தனை உறுதிப்பாட்டோடு சாப்பாடு போடுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு போட்டு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போனாலும் சரி பிச்சை எடுத்தாலும் சாப்பாடு போட்டுலாம். திருப்பணி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு திருமங்கை ஆழ்வார், திருடியாவது திருப்பணி பண்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கொள்ளைக்காரனாக மாறிக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்களோ அந்த பணியிலே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வெறி என்று சொல்லணும். ஞானிகளுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதீதமான ஆர்வம் அப்படி சொல்லணும். அந்த அதீதமான ஆர்வம் இருக்கிறது, அந்த ஆர்வத்தினாலே அவர்கள் இடையறாது செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப அவர்களை பார்க்கிறார், ஒண்ணுமே புறத்துல எந்த செலவுமே இல்லை, திருக்குறிப்பு தொண்டருக்காவது உழைக்கணும். பூசலார்னு ஒருத்தர் கோயில் கட்டுறாரு, அவர் எங்க கோயில் கட்டுறாருன்னா மனசுக்குள்ள கட்டுறாரு, மனசுக்குள்ள திருநின்ற ஊருங்கிற இடத்துல உட்கார்ந்து ஒரு கோயில் கட்டுறாரு பூசலார். கோயில் கட்டுறதுக்கு இப்ப நம்மளே மனசுக்குள்ள கோயில் கட்ட சொன்னா கட்டிடுவோம், எவ்வளவு நேரத்தை கட்டிடுவோம், அப்படி சொல்ற நேரத்தை கட்டிடுவோம். திருவண்ணாமலை கோயில கட்டுங்கன்னா டக்கு டக்கு சாமி தந்தை அம்பாள் தந்தை சுற்று பிரகாரம், ஒன்னாம் பிரகாரம், ரெண்டாம் பிரகாரம், மூணாம் பிரகாரம் எல்லாம் கட்டு,
ராஜபுரத்தை கட்டு, கிழக்கு ராஜபுரம், மேற்கு ராஜபுரம், இடக்கு ராஜ, தெற்கு ராஜபுரம், நாலு ராஜபுரம் கட்டியாச்சு. கரி கட்டாச்சு, வாசல் பேசிட்டு முடிஞ்சு, அஞ்சாறு நிமிஷத்துல கோயில் ரெடி, நம்மளும் தான் கோயில் கட்டுவோம். அப்படி இல்லை, அவர் என்ன பண்ணுவாரு, காலையில எந்திரிச்சு குளிச்சு சிவ பூஜை பண்ணி ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில வந்து உட்காரு, உட்கார்ந்தா இன்னைக்கு வாஸ்து பூஜை போடுறது, வாஸ்து பூஜை போட்டாச்சு, மறுநாள் வானம் தோன்றதுன்னா ஒரு வானம் தோன்றுவதற்கு ஒரு கூலியால் எவ்வளவு நேரம் எடுத்துக்குவானோ அவ்வளவு நேரம் அவரும் வானந்தம். மனசுக்குள்ளேயே ஒரு அடி, ஒரு அடி, ரெண்டு அடி, மூணு அடி, நாலு அடி, அஞ்சு அடி, கிழக்குல அஞ்சு அடி, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு, இந்த பக்கத்துல ஒரு பாதி அளவுக்கு அவன் வானந்தம் வந்துட்டான், சாயந்தரம் சாமியை கும்பிட்டு அங்கேயும் எழுந்திரிச்சு போயிடுவார். இப்படி பல வருடங்கள் ஒவ்வொரு செங்கலா வச்சு 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 பல வருடங்கள் அந்த கோயில மனசுக்குள்ளேயே குச்சோம். பல்லவ மன்னன் ஒரு கோயில் கட்டியிருக்கான், அவன் ஆக இவர் மனசுக்குள்ள கட்டியிருக்க மாதிரி அவன் புறத்துல கட்டுறான், காஞ்சிபுரத்துக்கு போனா இப்போ தெரியும் கோயில். அந்த பல்லவ மன்னன் கோயில் கட்டியிருக்கிறான். அப்ப இந்த பல்லவ மன்னன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிருக்க அதே தேதியில பூசலா நாயனாரும் கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சிருக்காரு, இவரும் கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சிருக்காரு, அவரும் கும்பாபிஷேக தேதி வச்சிருக்காரு. என்னன்னா ரெண்டு ஒரே தேதியா இருக்கு. கடவுள் பூசலா நாயனார் கனவுல போகல, பல்லவ மன்னன் கனவுல வந்தான். கடவுள வந்தோடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க. நம்ம சாமி சொன்னாரு, அப்பா நீ வச்சிருக்க அதே தேதியில பூசலானும் கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, நான் அங்க போறதுனால இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரல. இப்ப பாக்குறோம் ஒரே நாள்ல எத்தனை ஆயிரம் இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, சாமியே போய் போய் சொல்லல. அப்படின்னா இந்த பூசலான் மாதிரி ஒருத்தன் இல்லை, அந்த மாதிரி டெடிக்கேட்டடா அந்த கோயிலை கட்டணும் ஒருத்தர் இல்லை. இப்ப இவர் பல்லவ மன்னன் போய் சொல்லி அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாதான் பூசலா நாயனார் மனசுல கட்டுற கோயில் உலகத்துக்கு தெரியும், இல்லைன்னா உலகத்துக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. சரி, காடவர்கோன் பல்லவ மன்னன் போறான், தன்னுடைய படைவுகளோட எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்து பக்கத்துல திருநின்ற ஊருக்கு போறான். அந்த ஊர்ல போய் கேட்கிறான், ஏப்பா இங்க ஏதோ ஒரு கோயில் கட்டுக்காமல பெரிய சிவன் கோயில் ஆமல நீ கும்பாபிஷேகம் போதாமலன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க, இங்க எங்க மகாராஜா உங்களுக்கு தெரியாம யார் கோயில் கட்டுறா, எங்க ஊர்ல சும்மா இருக்க பிள்ளையாரோ இல்லையே திரும்பி பாக்குறது ஒருத்தரும், யார் அதுதான் கோயில் கட்டுறது. அப்ப என்ன பண்ண போறோம், இப்ப என்ன நடக்க போகுது, எங்க இருக்கு, இப்படியே இல்லாம இருக்கும், ராஜா போறது கடவுளே நேரம் வந்து சொல்லியிருக்காரு, புரியாம என்னடா இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பக்தியா உள்ளால் சொன்னா, ஐயா கோயில்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு பூசலார்னு பேரு, அவர் இந்த மரத்தடி உட்காந்து விட்டு டெய்லி தங்கல தூக்குங்கிறார், மண்ணை தூக்குங்கிறாரு, கலவையை போடுங்கிறாரு, கட்டுங்கிறாரு, மேலே ஏத்துங்கிறாரு, கீழே இருக்கிறாரு, எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நாங்களே ஏதாவது பைத்தியம்னா ஒரு பக்கத்துல போறது இல்லை, ஒருக்கால அவர் என்னதான் பண்ணியிருக்கலாம், இந்த கோயில கட்டினாலும் கட்டியிருக்கலாம், ஆனா வெளியில கட்டல, அவர் மனசுக்குள்ள கட்டியிருக்கலாம், கட்டியிருக்கலாம், அவருக்கு தெரியல, அந்த அந்த புரிதல் உள்ளவனு கூட அது தெரியல. சரின்னு பல்லவன் காடவர்கோன்னு அவருக்கு அவர் உட்கார்ந்து தியானத்துல இருக்க இடத்துக்கு நேர போய் இறங்குறாரு. இறங்கவுமே இவர் இறங்குற போய் இறங்கின அந்த தருணம் தான் அங்க கும்பாபிஷேகம் நடப்பதற்கான தருணமா இருக்கு. அதனால மனசுக்குள்ள அவர் கண்ணீர் பெருக்க அப்படியே அந்த கும்பாபிஷேகத்தை பண்றாரு. அவரே பார்க்க முடியாத அந்த ஹிருதயத்துக்குள்ளே கட்டிய அந்த கோயில் இருக்கு வரங்களே, அந்த கோயில் காடவர்கோன் பல்லவ மன்னன் மட்டும் வெளியில புறத்துல தெரியுது, அந்த இதயத்துல உள்ள கட்டின கோயில் புறத்துல தெரியுது. அதனால அந்த சுவாமிக்கு ஹிருதயாலீஸ்வரர், இதயத்தில் குடிகொண்ட பெருவான் என்று சுவாமி பேர், இதயத்துல சுவாமி குடிகொண்டு. அப்ப இவரு இவர் யாரு, இவர் ஒரு ஞானி. இந்த ஞானிக்கு தான் ஒரு ஆலயம் கட்டுகிறேன் என்பதை மனதிற்குள்ளே கட்டி காண்பித்ததால் புறத்திலே ஒரு மன்னன், அவனுக்கு மன்னனுக்கு பல வேலைகள் இருக்கு, அவனுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு, அந்த வேலைக்குள்ள ஒரு சின்ன வேலை தான் கோயில் கட்டுறது. ஆள் பேர் அனுப்பி அவன் என்ன பண்றான், அந்த கோயில என்ன பண்றான், கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடித்த பிறகு பூசலாருடைய பக்தி அவர் செய்த வேலை இந்த மன்னவனை அப்படியே மாற்றும். இப்படி ஒருத்தரால முடி இருக்க முடியுமா? பகவான் சொல்றாரு, நீங்கள் பேசாமல் வேலைகளை செய்து கொண்டே செல்லுங்கள்,
நீங்கள் செய்கிற வேலைகளுடைய தாக்கத்தினாலே சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவாவது உங்களை பார்த்து அந்த பாதையை பயணிப்பார்கள். லைக் மைண்டட் பீப்புள்ங்கிற மாதிரிங்க அவன் என்ன பண்ணுவா, எடுத்து வரா அவருமா செய்யுங்க, எதையாவது எதிர்பார்க்கிறாரா, எதுக்காவது காத்திருக்கிறாரா, நன்றி சொல்லணும்னு காத்திருக்காரா, மாலை போடணும்னு காத்துட்டு பொன்னாடு போதும்னு காத்துட்டு இல்ல ஏதாவது நாலு நாலு வார்த்தை என்னை பாராட்டி பேசுவாங்கன்னு காத்துக்கிட்டு எதுக்குமே காத்துக்கிட்டு இருக்காரு. வரலாறு சாப்பாடு போடுறாரு போய்கிட்டே இருக்காரு, அவர் வரலாறு மரத்தை நிற்கிறாரு போய்கிட்டே இருக்காரு. இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டுல பல பல குழுவினர்கள் உழவார பணி செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கோயில போய் எடுத்துக்கிட்டு அதை சுத்தம் பண்ணி காலையில வந்து ஒரு 50 பேர் ஒரு பஸ்ல இறங்குறாங்க. இறங்கி அந்த கோயில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது அங்க இருக்கக்கூடிய புல்லு புல்லு செடிக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி விடுறாங்க. அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, அந்த கோயில் இருக்கக்கூடிய பித்தளை சாமான்லாம் வாங்கி அதை பூரா கம்ப்ளீட்டா ஒரு 10 பெண்கள் சுத்தம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு கம்பில கட்டி அந்த கோயில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய தூசி எல்லாம் அடிச்சு விடுறாங்க. இன்னொருத்தர் துணியை வச்சு தொடச்சு அந்த கோயில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் நல்லா நீட்டா தொடைக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஒரு சாக்குல சுண்ணாம்பு கொண்டு வந்து வச்சு அந்த கோயில நீட்டா பெயிண்ட் வச்சு விட்டுறாங்க. காலையில 6 மணி 6:30 மணிக்கு வர்றவங்க சாயந்தரம் 6:30 மணிக்குள்ளாக அந்த கோயிலே அப்படியே பளபள பள பளபளன்னு மாத்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாங்க, எங்களுக்கு இந்த கோயில இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் வேணும். சாப்பாடு கூட அவங்களே கட்டி கொண்டு வந்துடுறாங்க. காலை டிஃபன் கொண்டு வந்துடுறாங்க, மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க, டீ கொண்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா அது போடுறது பாத்திரம் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ரெண்டு பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல அவங்க தயாராக இருக்காங்க. இப்ப இதுக்கு உழவார பணியின் பேரு. இந்த பணியை இப்படி செய்பவர்களுடைய குழு நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒருத்தர் பாக்குறாரு, சார் என்ன சார் பண்றீங்க சார், எல்லா கோயிலுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிறேன், இல்லை நான் சேர்ந்துக்கலாமா சார், சேர்ந்துக்கலாமே தாராளமா, நான் வேலை பார்க்குறேன், நல்ல வேலை பாருங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தேர்ந்தெடுக்கிறோம், அதுவும் மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் தேர்ந்தெடுத்துக்கிறோம், அதனால நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோட இணைஞ்சுக்கலாமே. இப்ப யோசிச்சு பாக்குறோம், எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் ஒரு குழுவினர் வேலை பார்க்கிறார்கள். அந்த குழுவினர்களை பார்த்து சில பேர் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க, அவங்களால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய செயல் இவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் ஏற்படுத்துகிறது, அவர்களும் அதிலே இணைந்து அல்லது அவர்கள் கொஞ்சம் ஆளுமையானவர்களாக இருந்தால் அவர்கள் இதே போல ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பகவான் அதனால என்ன சொல்றாரு, அப்பா கடமையை செய்கிற பொழுது அதற்கான பலனை, அதற்கான பணப்பலனை, அதற்கான கூலியை, அதற்கான லாபத்தை அது மட்டுமே எதிர்பார்த்து ஒரு கூட்டம் உலகத்திலே பெரிய அளவில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு குறிப்பிட்ட சில பேர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணம் ஒன்றையே கருதி கொண்டு அதையே நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி நன்மை செய்பவர்களை பார்த்து நாம் என்ன பண்றோம், நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று யோசனைக்கிறார். யாருமே விரும்பாத, யாருமே செய்ய பிரியப்படாத ஒரு வேலையை ஒரு ஒரு குறிப்பிட்ட நண்பர் குழு செய்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க, ஊரு ஊரு கூட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழுக்கு தலையோட சாப்பாடை வாயில சாப்பிட்டு பாதியோட திரிஞ்சுக்கிட்டு ஒரு மனநிலை சரியில்லாத பல பேர் தெரிகிறாங்கல்ல, எல்லா ஊர்களையும் தெரியுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நண்பர் குழு என்ன பண்றாங்க, ஒரு நாள் காலையில தண்ணி கிண்ணி வாழ் ஷாம்பு எல்லாம் போட்டு கையில கையை உரைய மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி போய் அவங்களை ஹேர் கட் பண்ணி அவங்களை குளிக்க வச்சு அவங்களுடைய பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டு அவங்களுக்கு தோட்டு விட்டு புது ட்ரெஸ் போட்டு சாப்பாடை கொடுத்து அப்ப இவங்களை பார்க்கிற யாரோ ஒரு சில பேர், சார் இதனால என்ன சார் பிரயோஜனம் இருக்கு, கொஞ்சம் நினைவோடு இருக்கவங்க கூட என்னை எப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்களே நன்றின்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனுக்கு நன்றி சொல்றது கூட அவனுக்கு என்ன கிடையாது, மூளை வளர்ச்சி கிடையாது, இவனுக்கு எதுக்காக செய்யணும், நம்ம திருப்திக்காக செய்யறேன் சார், அவனுக்காக செய்யறேன், அவனுக்கு அதுல திருப்தி இருக்கா இல்லையா, அவன் மறுபடியும் இதே மாதிரி மாறுவானா மாற மாட்டானா அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை. அவன் அப்படி இருக்கான், அவன் அழுக்கா பார்க்க எங்களுக்கு பிரியம் இல்லை, அதனால அவனை நல்ல விதமா திருப்தி திருப்தி அவனை கொண்டு வந்து விடுறோம், அவனை பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மார்கழி மாசம் பண்ணியில குளிர்ல ஒரு 50 போர்வை எடுத்துக்கிட்டு ராத்திரி
சென்னை மாநகர வீதியில் மதுரை மாநகர வீதியில் பெரிய பெரிய ஊர்கள் சின்ன ஊர்களில் 50 போர்வை முன்னாடி வச்சுட்டு ரெண்டு நண்பர்கள் எப்படி போகிறாங்க, ரோடு ஓரமாக யாரெல்லாம் போர்வை இல்லாமல் குளிரால் நடுங்கிறாங்க அவங்க மேலே எல்லாம் போத்தி விட்டுட்டு அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஃபோட்டோ கிடையாது, இங்கே பேப்பர் கிடையாது, இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் தூங்குபவர்களுக்கு இந்த போரை யார் கொடுத்தார்கள் என்பதும் கூட தெரியாது. யோசிச்சு பார்க்கணுமே, இந்த பணியை பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு 50 கொடுக்க வேண்டாம், 5 கொடுக்க வேண்டாம், யாரோ ஒருத்தருக்கு ஒரே ஒரு போர்வை இந்தப்பா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டா கூட பலன் எதிர்பாராமல் பணி செய்யக்கூடிய அந்த ஞானிகளுடைய, இந்த ஞானி என்று சொன்னால் ஒரு பெரிய கற்பனை போயிடக்கூடாது, அந்த தனி மனிதனுடைய செயல் சாதாரண பலன் எதிர்பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பேருடைய மனதை கொஞ்சமாக அசைத்து பார்க்கிறான், யோசிக்கிறான், ஏன் நாம இருந்த மாதிரி ஏன் நன்மை செய்யக்கூடாது, சாப்பாடு போடுறோம், துணி கொடுக்குறோம், தூய்மைப்படுத்தி விடுறோம், சில பேர் புது ஊரணியை புது நீர்நிலையை சுத்தம் பண்றாங்க, கோயிலை சுத்தம் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் சுத்தம் பண்றாங்க, பெரிய அரசு மருத்துவமனையெல்லாம் எங்க திரும்பினாலும் இப்படி மூக்கை பொத்திக்கிட்டே போற மாதிரி தான். ஆனா ஒரு டீம் ஆஃப் பீப்புள் போறாங்க ஒரு சண்டே அன்னைக்கு, அவங்க எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு கையில எல்லாம் போட்டுட்டு அவங்களே வினாயில் ஏன்னா அங்க போய் கேட்டா சார் வினாயிலாம் டெட்ரா எழுதி விடாங்க சார், இப்ப எழுதி விட்டா 6 மாசம் ஆகுமா, அதனால அதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை, இவனே ஒரு 20 பாட்டில் பின்னாடி கொண்டு போறான், இவனே விளக்கு மாறு, இவனே தொடப்பான், எல்லாமே கொண்டு போய் இவனே தண்ணியை பிடிச்சி எல்லாத்தையும் ஊத்தி கழுவி நீட்டாது. நீங்க யார் சார்? நண்பர் விட்டுருக்கோம் சார். யோசிச்சு பார்க்கிறோம், பகவான் சொல்றாரு உபதேசம் பண்ணாதீர்கள், வாழ்ந்து தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய கூலிக்காக, தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய சம்பளத்திற்காக மிகப்பெரிய ஒரு 90% மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது இயற்கை, அது உலகத்தினுடைய இயற்கை. ஆனால் இந்த 10% பேர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான லாபத்தையும் கருதாமல், எந்த விதமான புகழையும் கருதாமல் இந்த சமுதாயத்திற்கு பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் பணி செய்கிறார்கள். அந்த பணி 90% பேர் இருக்கவனுடைய சில பேருடைய மனதிற்குள்ளே ஒரு விதையை கொடுக்கும். நாம் ஏன் இதை செய்யக்கூடாது, நாம் ஏன் இப்படி செய்து பார்க்க கூடாது, நாமும் ஏன் சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடாது, நாம 6 நாள் நம்ம சொந்த குடும்பத்துக்காக பார்ப்போம், 1 நாள் இந்த சமுதாயத்திற்காக பார்ப்போம், 1 நாள் ஏழைகளுக்காக இருந்துவோம், 1 நாள் நாம ஆதரவற்றவர்களுக்காக வாழ்ந்து பார்ப்போம் என்று கொஞ்சம் மாறுவார்களா என்று சொன்னால், அப்படி மாறினால் பகவான் சொல்றாரு அதுதான் ஒரு ஞானியின் இயல்பு. அங்க ஞானின்னா அவங்களுக்கு பேர் இருக்கா, பட்டம் இருக்கா, பதவி இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் எதையாவது எதிர்பார்ப்பார்களா? கிடையாது. அவர்களுடைய ஒரே நோக்கம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயலை செய்வது. அப்படி செயலை செய்தால் அந்த செயலை செய்வதை பார்த்து, இவங்க யாருக்கு உபதேசம் பண்றதே இல்லை, அந்த செயலை செய்வதை பார்த்து லாபத்திற்காகவே, சம்பளத்திற்காகவே, கூலிக்காகவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களிலே 100 கணக்கான மனிதர்கள் மனதிலாவது ஒரு சிறிய மாற்றத்தை இவர்களுடைய எதிர்பாராத பணி செய்கிறது. இப்படி செய்கிறது, இப்படி செய்ய வேண்டும், இப்படித்தான் இந்த பிரிவினர் இருக்க வேண்டும் என்று பகவான் நம்மளுக்கு ரொம்ப அருமையான செய்தி நமக்கு இந்த ஸ்லோகத்தில் தர்றாரு. இது ஒரு அருமையான நம்ம வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது இது இதுல ஏதாவது மதம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல, பகவத்கீதையில் நாம திரும்ப திரும்ப அதுதான் சொல்றோம். இந்த பாரதா, பாமர மக்கள் ஆசையை வைத்து தொழில் செய்கிறார்கள், ஆனால் அறிவுடையவன் ஆசையை நீக்கி உலகத்தின் நன்மையை கருதி தொழில் செய்ய வேண்டும். அந்த தொழில் செய்வோனை பார்த்துதான் மற்றவர்கள் இந்த உலகத்திலே யோசிக்க தொடங்குகிறார்கள். அந்த மாதிரி நமக்கும் அந்த இறைவன் அது போன்ற ஒரு தூய உள்ளத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம். குருநாத கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மனுடைய பரமாத்மத்தினால நாளை 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.